ஹலோ அனைவருக்கும் வணக்கம். தினமர கதை ஐஸ்வர்யாவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வேகமா விவேகமா, இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வேகமா விவேகமா ரெண்டுத்துல எது முக்கியம் அப்படின்னு கேட்டா வேகத்துடன் கூடிய விவேகம் அதுதான் முக்கியம்னு சொல்லுவேன். எப்படின்னா இப்போ நம்ம இமயமலை போகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நடந்து போகலாம், பைக்கில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், எப்படி வேணால் போகலாம். அதை நம்ம யோசித்து கரெக்டாக பண்ணணும். அதை விட்டுட்டு இப்போ நம்ம இமயமலைக்கு போகிறோம் அப்படின்ட்டு நான் இப்பயே போகிறேன்னு உடனே வண்டி எடுத்துக்கிட்டு போகிறவன் ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னொருத்தர் ஃப்ளைட்டில் போயிடுவாங்க அவங்களுக்கு முன்னாடியே. ஸோ இந்த வேகத்தில் போகிறவங்க பைக்கில் போனால் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த ஃப்ளைட்டில் போகிறவங்க வேகத்துடன் கூடிய விவேகத்தோடு செயல்பட்டு இவங்களுக்கு முன்னாடி அங்கே போயிடுவாங்க. ஸோ இதில் வேகத்துடன் கூடிய விவேகம் தான் ஜெயிக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு நல்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, எல்லாருமே திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம். அதில் வந்து ஞானப்பழம் கொடுப்பாங்க. அப்போ சிவன் பார்வதி வந்து ஞானப்பழத்தை கொடுக்கும்போது முருகர் வந்து ஃபஸ்ட்டு வராரு. அவர் வந்த உடனே விநாயகரும் வந்துடுறாரு. ரெண்டு பேரும் இந்த பழம் எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ சண்டை போடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சிவனும் பார்வதியும், உலகத்தை முதல்ல யார் சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதுதானே, இது ரொம்ப ஈஸி, நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன்னு சொல்லி முருகர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவரோட மயில் வாகனத்தை எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்றி வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் நம்ம என் தலைவர் விநாயகர் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு இருக்கிறதே எளிதான். அவர் அது மேலே ஏறி உட்காந்து எங்கே போய் எப்படி உலகத்தை சுற்றிட்டு வர முடியும். அவர் என்ன யோசிச்சாருன்னா, இந்த அப்பா அம்மா தான் நம்மளோட உலகமே, அவங்கள சுற்றி வந்துட்டா உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை ரெண்டு மூணு தடவை சுற்றி வந்துட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தானே எங்களோட உலகமே, நான் உங்களையே சுற்றி வந்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை சுற்றி வந்துட்டு அந்த பழத்தை அவர் வாங்கிக்கிட்டாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த முருகருக்கு ஒரே ஏமாற்றம், ஓ என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிக்கிட்டு போய் பழையில உட்காந்துக்கிட்டாரு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னா, இதை விட இன்னும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, த காட் ஆஃப் கிரிக்கெட் யாரு, சச்சின் டெண்டுல்கர் சார் தான். அவரை வந்து இதுக்கு ரொம்பவே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அவரை வந்து இப்போ தோனிக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் லவ் எல்லாமே இப்போ இருக்கோ, அப்போ சச்சின்னா அப்படி, அதான் அந்த காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்கிறோம்ல, அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸு லவ் எல்லாமே இருந்தது. அவர் வந்து நிறைய விமர்சனங்களெல்லாம் தாண்டி தான் இப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து சதத்தில் சதம், அதாவது 99 டைம்ஸ் வந்து அந்த செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. அந்த சதத்தில் சதம் 100 மேட்ச்சில் வந்து அவர் செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு எய்ம்னா, அவர் அதை நினைக்கிறத தாண்டி போகிற இடத்துல எல்லாமே, அவர் ஸ்டே பண்ணுற ஹோட்டல்லேருந்து, ஹோட்டல் வாட்ச்மேன்லேருந்து, அங்கே ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே அடுத்த செஞ்சுரி எப்போ, அடுத்த செஞ்சுரி எப்போ, எப்போ எப்போன்னு கேட்டு அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவர் அந்த சதத்தில் சதம் அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 99th டைம் முடிச்சுட்டு அந்த 100th டைம் அவர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் அவருக்கு ஆச்சு. ஏன்னா வேகம் இருந்துச்சு அந்த டைமில், ஆனால் விவேகம் கிடையாதுன்னு சொல்லி அவர் யோசிச்சிருந்தார். என்னென்னா அவர் 97 வந்திருப்பார், ஒரு 27 டைம்ஸ் அவர் விளையாண்டு கண்டினியூஸாக தோற்று போயிட்டு நெக்ஸ்ட்டு டைம் தான் 1.5 வருஷம் கழித்து தான் அந்த சதத்தில் சதமே அடிக்கிறாரு. அப்படி அடித்த அப்புறமும் கூட அவர் அதை பெருசாக, அதை பிரம்மாண்டமாக அதை பெருசாக சொல்கிறதோ இல்லை ஒரு கெத்து மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல, வெளில சீன் போடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதோ எதுவுமே இல்லாமல் அவர் ஜெயிக்கிற எல்லா மேட்ச்லையும் அதை எப்படி அவர் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாருன்னா, அவரோட கண்ணில் லைட்டாக ஓரத்தில் ஒரு கண்ணீர் வரும், அந்த கண்ணீர் தான் அதுக்கான சந்தோஷம் எல்லாமே அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரிகையாளர்கள் அவங்களோட நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கிறத படிச்சிருப்போம் நம்ம. அண்ட் அது மூலியமாக தான் அவரோட சந்தோஷத்தையுமே வெளிப்படுத்துகிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சதத்தில் சதம் அடித்ததுக்கு அப்புறம் அவர் ஒருத்தருக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ தான் எனக்கு 50 கிலோ வெயிட் குறைஞ்ச மாதிரியே இருக்குது, எங்கே போகிற இடத்துல எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போன்னு என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டாங்க, எனக்கு எதுவும் பெருசாக சாதித்த மாதிரி இருக்குது, எனக்கு அதான் 50 கிலோ வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் 1999 வேர்ல்ட் கப் விளையாடும் போது விளையாட முடியாமல் போயிடுச்சு. அவங்க அப்பா அந்த டைமில் இறந்துட்டதுனால அவர் இந்தியா வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டு திரும்ப கென்யா கூட ஒரு மேட்ச் இருந்தது, அந்த மேட்ச்சில் 141 ரன்ஸ் எடுத்து அவர் அந்த மேட்சை ஜெயிக்கிறாரு. அதை ஜெயிச்சுட்டு அந்த மேட்ச்ல ஜெயிச்சு அதை அவங்க அப்பாவுக்காக அதை டெடிகேட் பண்ணுற அந்த செஞ்சுரியா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே கண் கலங்கியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் இப்படி தோத்து போயிட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு கேம், இதை வந்து நீங்கள் இதை என்ஜாய் பண்ணி ரசித்து பார்க்கணும், இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் போட்டு பயத்தோட அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னும் அடிக்கலைன்னு சொல்லி அவர் மேலே ஒரு ப்ரெஷரை போட்டு திணிச்சு அவரால் எப்பயுமே அந்த வேகத்தோட விவேகத்தோடு செயல்படுறவர்,
அந்த அந்த ஃபுல் ப்ரெஷர் ஃபோர்ஸ் போட்டதுக்கப்புறம் அவரால் யோசிக்கவே முடியல. அதாவது அந்த மைண்ட் ஒரு பதட்டம் ஆகிடும்ல விளையாடும் போது, அந்த பதட்டத்தினாலே அவளுக்கு அவருக்கு அவ்வளோ கேப் வந்திருக்கும். அண்ட் எப்பயுமே அவர் அந்த செஞ்சுரி ஜெயிச்சதுக்கப்புறம் அவரோட அவர் கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்வாருன்னா, வானத்தை பார்த்து ஹெல்மெட்டை கழட்டிட்டு வானத்தை பார்த்து ஒரு நன்றி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட பேட் தூக்கி காமிச்சிருவார். பேட் தூக்கி காமிக்கிறது வந்து ஃபேன்ஸுக்காக, அண்ட் வானத்தை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்வார். ஸோ இதுதான் அவர் மூலியமாக நம்ம கற்றுக்கிற ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் நான் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி பண்ணாமல் நம்ம ஃப்ரீயாக பொறுமையாக ஒரு விஷயத்தை பொறுமையுடன் நிதானத்துடன் கூடிய ஒரு விவேகம் வேகம் இதுதான் கண்டிப்பாக ஜெயிக்கும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாமல் பொறுமையாக சிந்திச்சு செயல்பட்டு எப்பயுமே வந்து டைரக்ஷன் நம்மளுக்கு நிறைய, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதுக்கு டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியும், ஆனால் அதோட ஸ்பீடு டைமு டியூரேஷன் இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ பொறுமையாக வேகமாக விவேகத்துடனும் செயல்படணும். அதுதான் உங்களுக்கு சொல்ல வர நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா பொறுமையாக யோசிச்சு பண்ணணும், டக்கு 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 டக்குன்னு பண்ணி அது ஒரு சக்ஸஸ் இல்லாமல் ஒரு லாஸில் கொண்டு போய் முடிக்க வேண்டாம். ஸோ பொறுமையாக நிதானத்தோடு செயல்படுங்கன்றதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.